सः प्रत्युवाच देव किं वा न आस्वादितम् पठिचुरु फुल्ला आमत्तकोकिललोचनछविः नीलपाटलः कषायमधुरः प्रकाममापीतः जम्बूफलरसः हरिनखरभिन्न मत्तमातङ्गकुम्भमुक्तरक्तार्द्रमुक्ताफलद्वींषि खण्डितानि दाडिमबीजानि नलिनीदलहरीति द्राक्षाफलस्वादूनि च दलितानि स्वेच्छया प्राचीनाम् प्राचीन आमलकी पलानी सो वंदु राजा वंदु केटार एन्ना नन्ना चाप्टया अभिमतम आस्वादितम अभ्यंतरे भवता किंचित अशन जातम इति अप्डिंगरतोड दा लास्ट क्लास मुड़िचों अधिक वंदु अंद वैशंपायनन किलियानदु பதில் சொல்கிறது சஹ பிரத்யுவாச்ச சஹங்கிறது இங்கே சுகா வைஷம்பாயனஹா பிரத்யுவாச்ச தேவ கிம்வா ந ஆஸ்வாதிதம் என்னதான் என்னால் சாப்பிடப்படவில்லை அப்படின்னா ஒரு காக்கு மாதிரி அது நான் எல்லாம் சாப்பிட்டேன் சரியா ஆமத்த கோகில லோச்சன சவிஹி நீலபாட்டலஹ கஷாய மதுரஹ பிரகாமம் ஆபீதோ ஜம்பூபலரசஹ ஜம்பூபலம்ங்கிறது உங்களுக்கு அந்த இது காலா ஜாமுன்னு சொல்வோமே அது நாகப்பழம் அந்த நாகப்பழம் அந்த நாகப்பழம் ஜம்பூபல ரசக ஆபீதா பிரகாமம் ஆபீதா ஜம்பூபலத்தினுடைய ரசம் அந்த ஜூஸானது பிரகாமம் என் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆபீதா குடிக்கப்பட்டது என்னால் எப்படி இருக்கிற ஜம்பூபல ரசம் ஆமத்த கோகில லோச்சன சவிகி ரொம்ப மத்தத்தோடு இருக்கின்ற கோகிலம் கோகில பக்ஷி அதனுடைய லோச்சனம் கோகிலசிய லோச்சனம் அந்த லோச்சன லோச்சனத்தினுடைய சவிகினா காந்தி அந்த காந்தி போலவும் மேலே எப்படி நீல பாட்டலக கஷாய மதுரக நீல கலர்லேயும் இருக்குது பாட்டலகங்கிறது ரத்தம் ஸ்வேதம் இது ரெண்டு கலருக்கும் பாட்டலகன்னு பேர் ஸோ நீலச்ச அசௌ பாட்டலச்ச சரியா ஸோ வந்து நீல பாட்டலக அப்புறம் கஷாய மதுரக அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் திட்டமாகவும் இருந்தது கொஞ்சம் மதுரமாகவும் இருந்தது அப்படி இருக்கிற ஜம்பூபல ரசக பிரகாமம் ஆபீதக அப்படிப்பட்ட ஜம்பூபல ரசத்தை நல்லா என்னோட எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டேன் அவ்வளோ குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது சரியா அடுத்தது என்ன சொல்கிறது அப்படின்னா ஹரி நகர பின்ன மத்த மாதங்க கும்ப முக்த ரக்தார்த்ர முக்தாபல த்விஷி கண்டிதானி தாடிம பீஜானி ஸோ வந்து என்ன தாடிம பீஜானி தாடிமங்கிறது உங்களுக்கு மாதுளம்பழம் மாதுளம்பழமே உங்களுக்கு பீஜம் தானே அதுலேயே தானே கொட்டையும் இருக்குது ஸோ அந்த தாடிம பீஜங்கள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஹரி நகர பின்னம் ஹரினா சிங்கம் சிங்கத்தினுடைய நகரம் அதனுடைய நகங்கள் அந்த அந்த நகராக அந்த நகரைஹி பின்னாக அந்த நகரங்களினால் பேர்த்தெடுக்கப்பட்ட மத்த மாதங்க கும்ப மதம் பிடித்த சாரி மதம் பிடித்த மாதங்கம்னா யானை அந்த மாதங்கசிய கும்பக அதனுடைய அந்த கும்பபாகம் மேலே இருக்கிற கும்பம் அதனுடைய அந்த கும்பத்தை கும்பத்திலிருந்து முக்தம் முக்தம்னா வெளியிடப்பட்டன்னு அர்த்தம் அதாவது சிங்கத்தினுடைய நகத்தினால் பேர்த்து எடுக்கப்பட்ட கும்பபாகம் பேத்து எடுத்ததுனால அந்த நகம் பட்டதுனால அங்கேருந்து வெளிவர இது ரத்தம் ரத்தம் வந்து அதுலேருந்து வெளில வருது அந்த முக்த அதாவது முக்த ஆர்திர முக்தாபல த்விஷி அந்த ரத்தத்து மேலே அந்த ரத்தம் விழப்பட்ட முத்துக்கள் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதனுடைய காந்தி அளவுக்கு இருக்கான் இந்த தாடிம பலானி புரியுறதா உங்களுக்கு தாடிம பீஜானி ஹரி நகரம் ஹரினா சிங்கம் சிங்கத்தினுடைய நகரம்னா நகம் அந்த நகரைஹி பின்னாக அந்த நகங்களினால் பேர்த்தெடுக்கப்பட்ட எது ஏ மத்த மாதங்க கும்பாக மதம் பிடித்த யானையினுடைய கும்பபாகம் அந்த கும்பத்திலிருந்து முக்த முக்த ரத்த ஆர்திர முக்தாபல த்விஷி த்விஷினா உனக்கு காந்தின்னு அர்த்தம் ஸோ கும்பாக அந்த கும்பேபியக அந்த கும்பத்திலிருந்து முக்தானி அப்படின்னா வெளிவரப்பட்ட அங்கேருந்து வெளிவந்த ரத்தானி ரத்தங்கள் அந்த ரத்தைஹி அவைகளினால் அந்த இரத்தத்தினால் ஆர்திராணி நினைக்கப்பட்ட முக்தாபலானி முத்துக்கள்
முக்தாபலானினா முத்துக்கள், அந்த முத்துக்களினுடைய அந்த முக்தாபலானாம் த்விஷக, அந்த முத்துக்களுக்கு எப்படி ஒரு காந்தி இருக்குமோ அந்த காந்தியை போல அதை போல இருக்கின்ற எது இந்த தாடிம பீஜானி, கண்டிதானி தாடிம பீஜானி. அப்படி போல் அந்த முத்துக்களோட முத்துக்களுக்கு வந்து அந்த ரத்தம் பட்டா என்ன வந்து ஒரு சிகப்பு கலர் வந்து அதில் இருக்குமோ அப்படிப்பட்ட மாதுளம்பழத்தினுடைய துண்டுகள் அப்படின்னு அதையும் சாப்பிட்டது அது. சரியா? அடுத்தது நளினி தல ஹரிந்தி திராட்சாபல சுவாதூனி ச தலிதானி ஸ்வேச்சையா பிராச்சீன அமலகி பலானி. நளினி தல ஹரிந்தி, நளினி தளம், நளினா தாமரை, நளினியாக அதனுடைய தளம் இலை பத்திரங்கள், அதை அந்த அந்த கமலத்தினுடைய பத்திரங்கள் போல. ஹரிந்தினா பச்சையாக இருக்குன்னு அர்த்தம். ஹரித் வர்ணானின்னு போட்டிருக்கார்கள். இந்த ஹரிந்திங்கிறது ஜகத் ஜகதி ஜகந்தி மாதிரி ஹரித் ஹரிதி ஹரிந்தியா. ஆனால் ஹரித்துக்கு வந்து ஹரித் ஹரிதவ் ஹரிதஹான்னு ஒன்று இருக்குது. எனக்கு வந்து ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த சப்தம், பட் வந்து ஹரிந்தினா பச்சை கலரில் இருக்குதுன்னு அர்த்தம். நளினி தல ஹரிந்தி, அந்த தாமரையினுடைய இலைகள் போல பச்சையாக இருக்கின்ற திராட்சாபல சுவாதூனி, திராட்சாபலத்தினுடைய அந்த சுவாது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கின்றவைகளும். அதுக்கப்புறம் வேலை என்ன சாப்பிட்டது அப்படின்னா பிராச்சீன அமலகி பலானி. தலிதானி ஸ்வேச்சையா பிராச்சீன அமலகி பலானி. தலிதானினா நசுக்கப்பட்ட எது அப்படின்னா ஸ்வேச்சையா தன் இஷ்டப்படி எது இன்னும் என்ன சாப்பிட்டது அப்படின்னா அமலகி பலானி, அந்த அமலகி அந்த நெல்லிக்காய் அந்த பழத்தையும் சாப்பிட்டது. சரியா? நன்னா பொடிக்கப்பட்ட அந்த நெல்லிக்காவையும் சாப்பிட்டேன். கிம் வா பிரலபிதேன பகுனா சர்வமேவ தேவீபிஹி ஸ்வயம் கரதல உபநீயமானம் அமிர்தாயதே இதி. வேறு இன்னும் நான் வந்து ஃபர்தராக வந்து என்ன பிரலாபிதேன பகுனா, இன்னும் நான் மேலும் என்ன சொல்லணும் பெருசா? ஏன் அப்படின்னா சர்வமேவ தேவீபிஹி, தேவின்னா அங்கே இருக்கிற ராணிகள், அவளோட கையாலேயே கரதல உபநீயமானம் அமிர்தாயதே இதி. அமிர்தாயதேங்கிறது அமிர்தவத்து ஆச்சரதி. சரியா? அது தமிர்தம் போல இருந்தது. ஏன் அப்படின்னா தேவிகளினால் ஸ்வயம் அவளாலேயே, அவளாலேயேனா வேலைக்காரால விட்டு பண்ண சொல்லலை, அந்த தேவிகளே தன் கையால் கொண்டு வந்து இதுக்கு வந்து ஃபீடு பண்ணியிருக்காள். புரியுறதா? ஸோ கரத்தல உபநீயமானம், அவளனுடைய கைகளினால் கொண்டு வரப்பட்டு எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த காரணத்தினாலேயே அது எப்படி இருந்ததுன்னா அமிர்தாயதே அமிர்தமிவ ஆச்சரதி, அமிர்தவத்து இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சரியா? இதி இதிங்கிறது இதி சப்தகங்கிறது இங்கே வந்து வாக்கியத்தினுடைய சமாப்தியை குறிக்கிறது. இவ்வாறு இவ்வாறு கூறினார் அப்படின்னு இவ்வாறு கூறியது வைஷம்பாயனக. புரியுறதா? இதி உவாச்ச வைஷம்பாயனக. ஸோ இதிங்கிறது இதி சப்தா வாக்கிய சமாப்தௌ இதி ஹேது பிரகரண பிரகாஷாதி சமாப்திஷு. ஸோ இது எல்லா இடத்துலையும் இதி யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து இந்த வாக்கியம் சென்டென்ஸ் முடிக்கிறது இடத்துல இதிங்கிறது யூஸ் பண்ண மாட்டேன். சரியா இருக்கா? ஆ, மேலபடி வச்சனம் ஆக்ஷிப்ய அப்படின்னா நடுவுல நிறுத்தினார். போறோம், ஓகே கேட்டுண்டாச்சு அப்படின்னா ரொம்ப பிளண்டா சொல்ற மாதிரி எடுத்துக்கூடாது. புரியுறது? ஏன்னா வந்து அது வந்து சொல்றதோனோ நான் வந்து தேவி விஹி ஸ்வயம் கரதல உபநீயமானம் அமிர்தாயதே இது அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பேலஸில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சுகம், ஒரு ஒரு கிளி, ஒரு வைஷம்பாயனன்னு அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சலுகை, இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அவள் கொடுத்துருக்கா அப்படின்னா த பேரட் இஸ் ப்ரைசிங் த கிங். புரியுறதா? கிங் அண்ட் இஸ் அந்த ஃபேமிலி. ஸோ அதனால் போகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல போரும் போரும் நிறுத்து அந்த மாதிரி கிடையாது, நெகட்டிவாக கிடையாது. ஏவம் வாதினகா இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கிற அந்த சுகனை, அந்த சுகத்தினுடைய வச்சனத்தை ஆக்ஷிப்பிய, ஆக்ஷிப்பியனா நடுவில் நிறுத்திட்டோ. சரி, இதுக்கு மேலே விட்டோன்னா அந்த சுகன் வந்து நம்மளைய நம்ம கதையை தான் புகழ்ந்துட்டு இருக்குமே தவிர
அதனுடைய விஷயத்தை வந்து வராது அப்படிங்கிற காரணத்தினால மத்தியே நடுவில் நிறுத்தினாரே தவிர அதை வந்து போரும் போகிறோம் நிறுத்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இல்லை. புரியுறதா உங்களுக்கு? ஸோ வச்சனம் ஆக்ஷிப்பிய நரபதிஹி அப்ரவீத், நடுவில் வந்து நிறுத்திட்டும் அந்த நரபதியான சூத்ரகன் அப்ரவீத் சொன்னார். என்ன சொன்னார்? ஆஸ்தாம் ஸ்தாவத் சர்வமேவம் இதம் அபனயது நஹ குதூஹலம் ஆவேரேது பவான் ஆதிதா பிரபிருதி காட்சியேன ஆத்மனஹ ஜன்ம கஸ்மின் தேசே. ஓகே. ஸோ ஆஸ்தாம் தாவது சர்வம், சரி என்ன எல்லாம் வந்து என்ன இருக்கோ அத்தனை விஷயத்தையும் சொல்லு. அப்பனையத்து நக குதூகலம், எனக்கு இருக்கிற குதூகலம், அதாவது என்னோடய ஆங்ஸைட்டி இருக்கு பாரு, எப்படி இந்த சுகத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை வந்து போக்கிடும் நீ. ஸோ வந்து அப்பனையத்து நக குதூகலம், நக என்னுடைய குதூகலத்தை, என்னுடைய அந்த ஒரு ஆங்ஸைட்டியை அப்பனையத்து போக்கிவிடு. அதனால் என்ன ஆஸ்தாம் தாவத் சர்வம் அப்படிங்கிறது என்ன, தாவத் இதம் சர்வம் ஆஸ்தாம், மற்றது எல்லாமே வந்து இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் என்ன, இதை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது பெரிய ஒரு அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா நக குதூகலம் அப்பனையத்து, என்னுடைய ஒரு ஆங்ஸைட்டியை நீ வந்து போக்கடிச்சுடு. எப்படி? ஆவேதயத்து பவான் ஆதித்தக ஆ பிரபிருதி கார்த்தியேன ஆத்மனஹ ஜென்ம கஸ்மின் தேசே. ஸோ ஆவேதயத்து பவான் ஆதித்தக ஆவேதயத்து, முதலிருந்து எனக்கு சொல்லு என்ன கார்த்தியேன ஆத்மனக ஜென்ம கஸ்மின் தேசே. கம்ப்ளீட்டாக கார்த்தியனம்ங்கிறது சம்பூர்ணம், ஃபுல்லாக வந்து வந்து எனக்கு சொல்லு என்ன, எந்த தேசத்தில் உன்னுடைய ஜென்மமானது ஆச்சு, நீ எங்கே பிறந்த அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறார். அதுக்கப்புறம் பவான் கதம் ஜாதா, நீ வந்து எப்படி வந்து உண்டான, கேனவா நாமகிருதம், கேனவா நாமகிருதம், யார் உனக்கு பேர் வச்சா, யார் காதே மாதா, யார் உன்னுடைய அப்பா அம்மா, கஸ்தே பிதா, யார் உன்னுடைய அப்பா, கதம் வேதானாம் ஆகமஹ, கதம் வேதானாம் ஆகமஹ, ஆகமஹங்கிறது ஆகமமும் வேதம் தானே, அப்படின்னா இங்கே ஆகமஹங்கிறது ஞானம்னு ஒரு அர்த்தம் சரியா. கதம் வேதானாம் ஆகமஹ, வேதத்தினுடைய வேதங்களினுடைய ஞானம்ங்கிறது உனக்கு வந்து எப்படி கிடைத்தது, நீ எப்படி வந்து அதனுடைய அர்த்தத்தை வாங்கிண்ட, எப்படி கத்துண்ட, கதம் சாஸ்திராணாம் பரிச்சய, கதம் சாஸ்திராணாம் பரிச்சய, நியாய மீமாம்ச பிரபிருதினாம் பரிச்சய, பரிச்சய அப்படிங்கிறது விசேஷ போதக கதம் அப்படின்னு சொல்றார். கலாக சமாசாதிதா, எங்கேருந்து கலைகள் கற்றுக்கொள்ளப்பட்டது உன்னால். அதுக்கப்புறம் கிம் ஜன்மாந்தர அனுஸ்மரணம், எப்படி வந்து கிம் ஹேதுக்கும் ஜன்மாந்தர அனுஸ்மரணம், என்ன காரணம் நீ வந்து ஜென்மாந்தரம் பூர்வ ஜென்மத்தினுடைய அனுஸ்மரணம்ங்கிறது உனக்கு இருக்குது, அந்த ஸ்மிருதிங்கிறது உனக்கு இருக்குது. அப்படின்னா பூர்வ ஜென்மத்தினுடைய ஸ்மிருதியை பற்றி இவா சொல்லியிருக்காளான்னு தெரியல அந்த சாண்டால கன்யா ஆசிண்டு வரும்போது. ஸோ இதனால் ப்ராபப்ளி அந்த தேவிகளே தன் கையால் வந்து சாப்பாடு போட்டாலும் அவள் போடும்போது சும்மா இருப்பாளா, ஏதாவது கேட்டிருப்பாள். ஸோ அந்த தேவிகள் மூலமாக ராஜாவுக்கு வந்து விஷயம் வந்திருக்கலாம், ஜன்மாந்தர அனுஸ்மரணம்ங்கிறது இருக்குது இந்த கிளிக்கு அப்படின்னுட்டும். ஸோ கிம் ஜன்மாந்தர அனுஸ், கிம் ஹேத்துக்கும் ஜன்மாந்தர அனுஸ்மரணம், எது எந்த காரணத்தினால் எது எதை பொருட்டு நீ வந்து உனக்கு ஜன்மாந்தர ஸ்மிருதிங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்குறார். உத வரப்பிரதானம் அதுவா விஹகேஷ் விஹக வேஷதாரி கஷ்டித் சன்னக நிவசசி. ஸோ வந்து என்ன, இல்லைனா உனக்கு ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு வரப்பிரதானம்ங்கிறது இருக்கோ, ஒரு பெரிய ஒரு மகா புருஷன்கிட்டேருந்து உனக்கு ஒரு வரப்பிராப்திங்கிறது இருந்த காரணத்தினால் உனக்கு இத்தனை சாஸ்திரங்களும் இத்தனை விஷயங்களும் தெரிய வந்ததோ, அத்தவா இல்லைனா விஹக வேஷதாரி, ஏதோ ஒரு பெரிய ஒரு பர்சன் ஒரு விஹகத்தினுடைய ரூபத்தில் ஆச்சன்னம் ஒரு டிஸ்கைஸ்டு ஃபார்மு. ஸோ அதுவா விஹக வேஷதாரி கஷ்டித் சன்னகா நிவசதி. ஸோ வந்து நீ வந்து இந்த விஹகத்தினுடைய சரீரத்தில் பூந்துண்டு நீ ஒரு பெரிய மகான் வித்வான், ரொம்ப பல சாஸ்திரங்களை கற்ற ஒரு வித்வான், ஆனால் இந்த விஹகத்தினுடைய ஒரு சரீரத்தில் பூந்துட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்குறார். சரியா? பூர்வம் உஷி உஷிதம், எங்கே வந்து நீ இருந்த,
முன்னாடி கியத்வா வயஹ என்ன வயசு உனக்கு கதம் பஞ்சரபந்தஹ எப்படி வந்து இந்த பஞ்சரத்துல வந்து மாட்டிண்ட இந்த கேஜுக்குள்ள கதம் சண்டால ஹஸ்தகதம் சாண்டாலனுடைய கைக்கு வந்து எப்படி போனே இஹவா கதம் ஆகமன இங்க எப்படி வந்த இங்க வந்து எதை குறிச்சி இங்க வந்திருக்க நான் வந்து முதல்லயே சொல்றா இது வந்து ஒரு சாதாரணமான கிளிங்கிறது இல்ல இது ரொம்ப விசேஷமான ஒரு கிளிங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து இது கொடுக்க வந்திருக்கோம் அப்படினு சொல்லி தான் அந்த சாண்டால ஃபேமிலி வருது அங்க இருந்து இல்லையா சோ வந்து இருந்தாலும் இவர் வந்து क्वेश्चन கேக்குறார் எப்படி வந்து இங்க வந்திருக்க ஏனா நீ சொல்லி நீ வந்து என்ன வந்து பார்த்து ஏதா சொல்றதுக்கு வந்திருக்கியா இல்லனா அந்த சாண்டால வம்சமே வந்து உன்னை வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்காளா அப்படிங்கற மாதிரி கேக்குறார் புரியுதா उपरीतनाः ये प्रश्नाः सन्ति तेषु कतिपयाः शुक स्नान आहारादि समये तस्मादेव आगत राजपत्नीनां सेविकानां वा सकाशात् राज्ञा अवगताः केचिच्च स्वयं ऊहिताः इति ज्ञातव्याः अन्यथा जातिस्मरोयं शुकः इति ज्ञान अभावे तद्विषयक प्रश्न अनुपपत्तिः स्यात् इति अवधेयम् सो वन्दु सिलद वन्दु அவளே வந்து அந்த 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 சுகம் வந்து ஸ்நானம் ஆகாரம் பண்ணுற சமயத்தில் அந்த தேவிகள் கேட்டிருப்பா சில குவஸ்டின்ஸை வந்து ராஜாவை ஊகிச்சு கேட்குறார் புரியுதா அதான் சரி மேலபடி வைஷம்பாயனஸ்து ஸ்வயம் உபஜாத குதூஹலேன த பகுமானம் அவனிபதினா பிருஷ்டா முகூர்த்தமிவ தியாத்வா சோ வைஷம்பாயனஸ்து வைஷம்பாயனரோ ஸ்வயம் உபஜாத குதூகலேன தானே அடைந்த ஒரு குதூகலத்தோடு கூட ச பகுமான பகுமானம் அவனிபதிமா பதினா பிருஷ்டக மேலும் வந்து என்ன அந்த அவனிபதியான அந்த ராஜாவினால் ஸ்வயம் ச பகுமானம் ரொம்ப ஒரு மரியாதையோட கேட்கப்பட்ட காரணத்தினாலும் முகூர்த்தமிவ தியாத்வா சாதரம் அப்ரவீத் ரொம்ப ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ரொம்ப மரியாதையோட ரிப்ளை பண்ணிது என்னது தேவா மகதீயம் கதா யதி கௌதுகம் ஆகரண்யதாம் சோ மகதீயம் கதா யதி கௌதுகம் ஆகரண்யதாம் இது வந்து ஒரு பெரிய கதை உனக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ அந்த கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கேளுங்கோ அப்படின்னு சொல்றது சரியா மேலபடி அஸ்தி பூர்வாபர ஜலநிதி வேளாவலக்னா மத்திய தேசாலங்கார பூதா மேகலேவ புவஹா சரி இங்கேந்து ஆரம்பிச்சு அடுத்த ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கு இந்த விந்தியாட்டவி வர்ணனம் அந்த விந்தியா ஃபாரஸ்ட் அதை பற்றின வர்ணனம் வரப்போகிறது ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கு சரியா ஸ்ரீ அஸ்தி பூர்வ அபர ஜலநிதி வேளா வேளாவலக்னான்னு ஒரு புக்கில் இருக்குது வேளா வனலக்னான்னு என்னோடய புக்கில் இருக்குது மத்திய தேசாத்து அலங்கார பூதா மேகலா இவ புவக ஸோ வந்து இங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து பவித்ரா விந்தியாட்டவி நாம அஸ்தி அப்படின்னு சேர்த்துக்கணும் நம்ம ஸோ பவித்திரமான விந்தியா அப்படின்னு ஒரு மலை அந்த விந்திய மலை இருக்கிறது ஸோ அந்த விந்திய மலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேஸில் வர எல்லாமே வந்து அந்த விந்திய மலைக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சரியா அஸ்தி பூர்வ அபர ஜலநிதி வேளாவ லக்னா மத்திய தேசாத் அலங்கார பூதா மேகலா இவ புவக ஸோ அஸ்தி இருக்கிறது எது விந்தியாட்டவி நாம அஸ்தி பூர்வ அபர கிழக்கு மற்றும் மேற்கு அந்த ஜலநிதி ஜலநிதினா சமுத்திரம் கிழக்கு மேற்கு இது ரெண்டு சமுத்திரத்தினுடைய ரெண்டு கரை அந்த வேளாங்கிறது உங்களுக்கு தட்டம் கரை அதில் அவலக்னா அதில் அது அதனுடைய நடுவில் இருக்கிறது அது எப்படி இருக்குது அப்படின்னா மத்திய தேசாலங்கார பூதா மேகலா இவ புவக புவக மேகலா இவ மத்திய தேச அலங்கார பூதா சா விந்தியாட்டவி நாம அஸ்தி சரியா ஸோ வந்து அந்த பூர்வ அபர கிழக்கு மேற்கு சாகரம் அதனுடைய தட்டம் அந்த தட்டத்துக்கு அந்த கிழக்கு கரை மேற்கு கரை அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த விந்திய மலைங்கிறது இருக்குது இதில் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா புவக
பூமியினுடைய மேகலா இவ பூமிக்கு ஒரு ஒட்டியானம் போல இருக்கிறது. எப்படி? மத்திய தேச அலங்கார பூதா, தேசத்தினுடைய மத்தியத்தில் அலங்கார பூதமாக இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி நாம அஸ்தி. சரியா இருக்கா? அடுத்தது சரியா இருக்கா காமாட்சி? அடுத்தது படி. வன கரிக்குல மத ஜல சேக சம்வர்தித்தைஹி அதிவிகச தவல குசும நிகரம் அத்யுச்சதயா தாராகணமிவ சிகர தேச லக்னம் உத்வஹத்திஹி பாதபைஹி உபசோபிதா. என்ன ஒரு வர்ணனை பாரு ஒன்னு ஒன்றுத்துக்கும். அதாவது இப்போ வந்து இதில் வர திருத்தியா விபக்தி எல்லாமே இந்த பாதபைஹிக்கு போகிறது. பாதப்பம்னா மரம். அந்த பாதபைஹி உபசோபிதா விந்தியாட்டவி நாம அஸ்தி அப்படி போனோம். சரியா? ஸோ இந்த பாதபங்களினால் ரொம்ப உபசோபிதா அலங்காரம் பண்ணப்பட்டது அவர் ரொம்ப அழகாக இருக்கின்ற அந்த விந்தியாட்டவிங்கிற ஒரு வனம். சரியா? ஸோ ஆமாம். ஸோ வந்து என்ன முதல்ல என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா கரிகூல மத ஜல சேக சம்வர்தித்தைஹி. அந்த பாதப்பங்களுக்கு இப்போ எல்லாமே போகிறது, மரங்களுக்கு போகிறது. எப்படி அப்படின்னா கரிகூல மத ஜல சேக சம்வர்தித்தைஹி. கரினா யானை, யானையினுடைய குலம்னா கூட்டம் இல்லைன்னா சமூகம். அந்த கரினாம் குலம் அந்த கரிகுலானாம் மதஜலேன சேகா சம்வர்தித்தைஹி பாதபைஹி. அந்த மரங்கள் வந்து அங்கே அந்த காட்டில் இருக்கிற மரமானது வளர்க்கப்பட்டது. பெருசாக இருக்கிற மரங்கள் நிறையா இருக்குது. அவைகள் எந்த ஜலத்தினால வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா வனத்தில் வசிக்கும் யானைகளினுடைய யானை கூட்டங்களினுடைய மத ஜலம் ஒழுகிறது இல்லையா, அதனால் சம்வர்தித்தைஹி பாதபைஹி. அந்த ஜலத்தினால் வளர்க்கப்பட்ட சபாதபங்கள். புரியுறதா உங்களுக்கு? ஸோ வந்து காட்டில் இருக்கிற யானைகளுக்கு வந்து மத ஜலம் ஒழுகிறதுனா மத ஜலம் ஒழுகினாலே அவ வந்து உத்கிருஷ்டமான யானைகள்னு அர்த்தம். ஸோ வனத்தில் வசிக்கும் கரிகூல அந்த யானைகளினுடைய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அது அவைகளிலிருந்து அந்த 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 கஜானாம் அந்த அந்த கஜகுலானாம் கரிகுலானாம் என்ன அதுலேருந்து வர மத ஜலசிய சேகேன, சேகம்னா தெளிக்கிறதுன்னு அர்த்தம், சிஞ்சனேன அந்த அந்த மத ஜலம் தெளித்து சம்வர்தித்தைஹி வளர்ந்தவைகள் எவைகள் இந்த பாதபைஹி. சரியா? கரெக்டாக இருக்கா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதி விகச தவல குசும நிகரம் அதி உச்சதையா தாராகணம் இவ சிகர தேச லக்னம் உத்வகத் பிஹி. ஸோ வந்து இங்கே எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா அதி உச்சதையா அவைகள் இந்த அதி விகச்சம் அப்புறம் பார்க்கலாம். அதி உச்சதையா மிகவும் உன்னதமாக ரொம்ப டால் ட்ரீஸ் ரொம்ப நீண்ட மரங்கள் அப்படி உன்னதமாக இருக்கின்ற மரங்களினால் என்ன தாராகணம் இவ சிகர தேச லக்னம் அவைகள் வந்து சிகர தேச லக்னம் தாராகணம் இவ ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப டாலாக இருக்கிறதுனால அந்த மரங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கைஸ்கிரேப்பர் மாதிரி ஆகாசத்தை தொடுற மாதிரி இருக்கான். ஸோ அப்போ ஆகாசத்தில் இருக்கிற அந்த தாரா கூட்டங்கள் இருக்குல்ல நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்து இதனுடைய இந்த மரத்தினுடைய தலையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். புரியுறதா? அதுக்கப்புறம் அதி விகச்ச தவல குசும நிகரம் உத்வகத்பிஹி பாதபைஹி. அதி விகச்ச தவலம், தவலம்னா வெள்ள, சரியா? வெள்ள புஷ்பங்களினுடைய ஒரு கூட்டம் அதி விகச்சானாம். அதி விகச்சானாம்னா நல்ல பூத்திருக்கிற அந்த தவல அப்படின்னா வெள்ள, குசுமம்னா பூ. அந்த குசுமத்தினுடைய நிகரம், நிகரம்னா ஒரு சமூகம், அதாவது நிறைய பூக்களினுடைய கூட்டம். அந்த நிகரத்தை உத்வகத்பிஹி அதை தாங்கி கொண்டு இருக்கின்றவைகளான பாதபைஹி உபசோபிதா சா விந்தியாட்டவி நாம அஸ்தி. சரியா? எப்படி வர்ணிக்கிறார்ல? ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை வளர்த்த தண்ணி வந்து மழை ஜலம்லாம் கிடையாது. அங்கே இருக்கிற வந்து அந்த அந்த கஜ கூட்டங்களினுடைய மத ஜலத்தினால வளர்க்கப்பட்ட மரமாக அப்புறம் வந்து எப்படி ஒரு உன்னதமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த தாராகணங்களே அதுக்கு தலை பாகமாக இருக்கிற மாதிரி இருக்கான். சிகர தேச லக்னம் தாராகணம் இவ. அதுக்கப்புறம் அதிவிக்கச்ச தவல குசும நிகரம்
उद्वहद्भिः पादपैः उपशोभिता. மதகல குரர குல தஷ்யமான மரீச்ச பல்லவா. அதுக்கப்புறம் ஹரிகலப கரமிருதித சமால கிசலயாம். சரி, ஓகே. ஸோ மதகல குரர குல தஷ்யமான மரீச்ச பல்லவாஹா பல்லவா சாரி ஸோ மதகல மத மத மதத்தினால் ஒரு அந்த குரரம்ங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் அ பேர்டு சரியா. ஸோ மத கல மதேன கலாகா ரொம்ப கலாகானா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கின்ற மனோகராகான்னு அர்த்தம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கின்ற அந்த குரராகா குரராகனா மத்ஸ்ய அசனாகா பக்ஷினகன் போட்டிருக்கார். மத்ஸ்யம் சாப்பிட்ற மீன்களை சாப்பிட்ற பட்சிகள் அந்த குரராணாம் குலானி அந்த குர அதனுடைய சமூகம் அவைகளினால் தஷ்யமான அவைகளினால் நல்லா வந்து பக்ஷணம் பண்ணப்பட்ட அந்த மரீச்சானாம் மரீச்ச பல்லவாகா மரீச்சானாம்ங்கிறது இது பெப்பர் மரீச்சம்ங்கிறது மிளகாக்கும் சொல்லுவா. இங்கே வந்து அவர் வந்து கோலகானாம்னு போட்டிருக்கார். கோலகானா உங்களுக்கு பெப்பர்னு அர்த்தம். ஸோ அந்த மரீச்சி அந்த மரீச்சத்தினுடைய பல்லவங்கள்னா லீவ்ஸ். ஸோ வந்து அவைகள் என்ன அப்படின்னா அந்த மதகல குரர குல தஷ்யமான மரீச்ச பல்லவா அப்படி அந்த பல்லவங்களோடு இருக்கின்ற அந்த விந்திய பர்வதம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கரி கலப கரமிருதித தமால கிசலய ஆமோதினி. ஸோ கரிகலபம் கரிகலபம்ங்கிறது கலபம்ங்கிறது குட்டி யானைக்குட்டி. அந்த யானைக்குட்டி கரீனாம் கலபக அந்த கலபைஹி என்ன அந்த 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 கலபானாம் கரைஹி அந்த அந்த யானைக்குட்டிகளினுடைய கைகளினால் மிருதிதானி நசிக்கப்பட்ட என்ன அந்த தமால விரக்ஷத்தினுடைய கிசலயானி. அந்த தமால விரக்ஷத்தினுடைய அந்த கிசலயங்கள் வந்து அந்த லீவ்ஸ் வந்து இந்த யானையினுடைய குட்டியினால் நசிக்கப்பட்ட காரணத்தினால் அவைகளிலிருந்து ஒரு ஆமோதினி ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது. அந்த அந்த ஸ்மெல்லோடு இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி அஸ்தி சரியா. அதுக்கு அடுத்தது படி மது மது மதுமதோபரக்த கேரளி கபோல கோமல சவினா சஞ்சர வனதேவதா சரணா ஆலக்தக ரச ரஞ்சிதேன இவ பல்லவச்சயேன. சஞ்சாதிதா சஞ்சாதிதா இல்லையா உனக்கு? சஞ்சாதிதா. ஸோ அந்த அந்த சஞ்சாதிதா அதுதான் வந்து அதுக்கு விந்தியாட்ட விக்கி போகிறது. ஸோ மது மத உபரக்த கேரளி கபோல சவினா. ஸோ மது மது மதுனுடைய அந்த இதனுடைய பானத்தினுடைய மதம் அந்த மதத்தினால் உபரக்தம் செவப்பாக்கப்பட்ட கேரளி அப்படின்னா கேரள தேசத்து ஸ்திரீகளினுடைய கபோலம் கண்ணங்கள் அந்த கபோலசிய சவினா அந்த கண்ணத்தினுடைய ஒரு பிரகாஷம் போல பிரகாஷத்தை போல என்ன சஞ்சரத்து வனதேவதா ஆச்சரண ஆலக்தக ரச ரஞ்சிதேன இவ பல்லவ சயேன சஞ்சாதிதா. ஸோ வந்து என்ன அந்த அந்த வனதேவதா வந்து அந்த சஞ்சரணம் பண்ணிட்டு இருக்காளாம் அந்த காட்டில் அவளனுடைய அந்த அந்த சஞ்சரத்து அப்படின்னா சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆ என்ன மாமா இதை சொன்னா சரி சஞ்சரத்து சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற அந்த வனதேவதாகா அந்த வனதேவத்தனுடைய சரணங்கள் அந்த சரணங்களினுடைய அதில் இருக்கின்ற ஒரு ஆலக்தக ரசம் அந்த ஆலக்தக ரசம்ங்கிறது ரெட்டு கலரில் இருக்கிற அந்த அல்ட்டா மாதிரி அவைகளினால் ரஞ்சிதேன அப்படின்னா ரஞ்சிதம்னா அழகாக்கப்பட்டன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே வந்து ரஞ்சிதேன இவ அப்படின்னா செகப்பாக்கப்பட்டது போல் அந்த பல்லவச்சையேன அந்த கிசலயத்தினுடைய சமுதாயேன சஞ்சாதிதாக இந்த வனப்பிரதேசங்கள் அதாவது அங்கே இருக்கிற அந்த பல்லவங்கள் எல்லாமே வந்து சிகப்பு கலரில் இருக்குது. அந்த சிகப்பு கலரில் இருக்கிற அந்த பல்லவங்களால் மூடப்பட்ட சஞ்சாதித்தம்னா மூடப்பட்டதுன்னா எதையாவது பர்டிகுலராக மூடிட்டாங்கிற அர்த்தம் இல்லை. அந்த பல்லவங்கள் எல்லா இடத்துலையும் விழுந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சிகப்பாக இருக்குது ஃபுல்லாக. அந்த சிகப்பாக இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வனதேவதா அவனுடைய சஞ்சாரணம் ஆயிருக்கு. அவன் நடந்து போயிருக்கா. அவள் கையில் காலில் போட்டுருக்கிற அந்த அல்ட்டா அந்த ஆலக்தக ரசத்தினால் சிகப்பாக்கப்பட்ட அந்த பல்லவங்களினுடைய கூட்டத்தினால் மூடப்பட்ட அந்த விந்தியாட்டவி சரியா. அதுதான்
அதோடு நிறுத்திக்கோ. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, இங்கே லதா மண்டபைஹின்னு பின்னாடி வருது. அந்த லதா விராஜிதா, லதா மண்டபைஹி விராஜிதா இந்த விந்தியாட்டவி அஸ்தி. சரியா, இந்த லதா மண்டபங்களினால் விராஜிதா சோபமான, அது அந்த லதா மண்டபங்களினால் இருக்கப்பட்ட இந்த இந்த விராஜிதாங்கிறது சமலங்கிருதா, அலங்காரம் செய்யப்பட்ட இந்த வித்யாட்டவி அஸ்தி. இப்போ இங்கே வரப்போகிற இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே, பகுவச்சனம் எல்லாமே இந்த லதா மண்டபகிக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. எப்படி அப்படின்னா, சுக குல தலித தாடிமி பல திரவ ஆர்திரீகிருத தலையி அதிச்சபல கபிகம்பித கக்கோல சுத பல்லவ பல சபலைஹி. ஸோ வந்து என்னென்னா, சுககுலம், இந்த சுகத்தினுடைய குலங்கள், அந்த கிளி கூட்டம், அவை அவைகளினால் தலிதம் பொடியாக்கப்பட்ட தாடிமி பழம்ங்கிறது உனக்கு இந்த இந்த பழம் இப்போ பார்த்தோமே, மாதுளம்பழம், அந்த பழத்தினுடைய திரவம், திரவம்னா ஜூஸு, அந்த திரவேன ஆர்திரீகிருத்தம் நனைக்கப்பட்ட தலைகி, அங்கே இருக்கிற அந்த 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 ஜூஸ்லேருந்து வர, அதனால் அந்த திரவத்தினால் ரசத்தினால் ஆர்திரீகிருதானி நனைக்கப்பட்ட தலானி அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த பிரதேசங்கள். அதுக்கப்புறம் மேலும் என்ன, அந் அதிச்சபல அந்த மாதிரி இருக்குது தலைகி. அதுக்கப்புறம் அதிச்சபல கபிகம்பித கக்கோல சுத பல்லவ பல சபலைகி, ரொம்ப சபலமாக இருக்கின்ற அந்த கபிகம்பித குரங்குகளால் ஆட்டப்பட்ட கம்பனம் அப்படின்னா அசைக்கிறதுன்னு அர்த்தம். கம்பிதாகனா அந்த ரொம்ப சபலமாக இருக்கின்ற அந்த குரங்குகளினுடைய கூட்டங்களினால் கம்பிதாகா ஆட்டப்பட்ட கக்கோலாகா, கக்கோல விருட்சங்கள். சரியா, அந்த கக்கோலேபியக, அந்த கக்கோல விருட்சத்திலிருந்து சுதானி விழப்பட்ட பல்லவ பலானி, பல்லவங்கள் கிசலைய பலானி பழங்கள், அதனுடைய தைஹி சகலைஹி, சகலைஹின்னு ஒரு பாடம் இருக்குது, சபலைஹின்னு ஒரு பாடம் இருக்குது. சகலைஹினா சகலம்னா உனக்கு கண்டங்கள்னு அர்த்தம். அந்த பல்லவ பலானாம் சகலானி கண்டானி, எங்கு இருக்கிறதோ அப்படி இருக்கிற லதா மண்டபைஹி விராஜிதா சா. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அனவரத நிபதித குசும ரேணு பாம்சுலைஹி பதிக ஜன ரசித லவங்க பல்லவ சம்ஸ்தரை. அப்புறம் அனவரத நிபதித குசும ரேணு பாம்சலைஹி, விடைவிடாமல் நிபதித, கீழே விழப்பட்ட குசும ரேணு, குசுமத்திலேந்து வர அந்த இது பாம்சுலம்ங்கிறது பராகங்கள், அந்த பராகங்கள் கீழே விழப்பட்டு ஒரே அந்த பூக்களினுடைய அதுன்னு போலன் கிரெயின்ஸ் மாதிரி அவைகள், அது அவைகளினால் இந்த லதா மண்டபைகி விராஜிதா. பதிக ஜன ரச்சித லவங்க பல்லவ சம்ஸ்தரைகி, பதிக ஜனம் அங்கே வர அந்த டிராவலர்ஸ்னால ரச்சிதம் ரசிக்கப்பட்ட செய்யப்பட்ட லவங்க பல்லவ சம்ஸ்தரைகி, சம்ஸ்தரம்னா ஆசனம்னு அர்த்தம், அந்த அங்கே வர அவளால் செய்யப்பட்ட அந்த லவங்கத்தினுடைய பல்லவம், பல்லவத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனத்தோடு இருக்கின்ற அந்த லதா மண்டபைகி விராஜிதா. சரியா, அதுக்கப்புறம் மேலே அதிகட்டோரம், ரொம்ப ஹார்டா இருக்கின்ற நாரிகேலம் அப்படின்னா தேங்காய், கேத்தகினா கேத்தகி புஷ்பம், கரீர பகுல இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ், சிலதுல வந்து இலை இல்லைன்னு போட்டிருக்கா. பரிகத பிராந்தைகி, இப்படிப்பட்ட மரங்களினால் பரிகதம் சூழப்பட்ட பிராந்தைகி, அந்த லதா மண்டபத்தினுடைய பிராந்தம் எல்லா கோட்டியிலையும் இந்த மாதிரி மரங்கள் வந்து சூழப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற லதா மண்டபைகி விராஜிதா. சரியா, அதுக்கப்புறம் அடுத்தது தாம்பூலி, தாம்பூலி லதாவனந்த பூக ஷண்ட மண்டிதைஹி கண்ட மண்டி வனலக்ஷ்மி வாசபவனைஹி இவ விராஜிதா லதா மண்டபம்.
ஸோ வந்து என்ன, தாம்பூலி லதா அவனத்த பூகம். பூகம்னா உங்களுக்கு பாக்கு, தாம்பூலம்னா வெத்தலை. அந்த தாம்பூலி லதா அவனத்தம் அப்படின்னா அந்த வெத்தலை, வெத்தலை கொடி. அந்த கொடி அதனோ அந்த 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 தாம்பூலி சாச்ச அசௌ லதா தாம்பூலி லதா தாபிஹி அவனத்தம், அவைகளினால் கட்டப்பட்ட அந்த பூதகண்டம். பூதகண்டம்ங்கிறது உனக்கு பாக்கு. அந்த அந்த பூதகண்டைஹி மண்டிதம், அந்த அப்படிப்பட்ட அவைகளினால் அலங்காரம் செய்யப்பட்டதினால் வனலக்ஷ்மி வாச பவனைரிவ லதாமண்டபைஹி விராஜிதா. அந்த வனலக்ஷ்மி, வனதேவதா வசிக்கிற இடமாக அந்த லதா மண்டபத்தினால் விராஜிதா சா விந்தியாட்டவி அஸ்தி. சரியா, சரியா இருக்கா?